என்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னப்பா உனக்கு? ஆஹா, இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிக்க யாருன்னு கேட்டால் எங்கள் அம்மான்னு சொல்லலாம். பிடிச்ச விஷயம் என்ன சொல்லலாம்? பிடிக்காத விஷயம், பிடிக்காத விஷயம் வச்சிருக்காங்க. சின்ன வயசில் நான் ஸ்கூல் அந்த பிரெயின் டியூமர் வர்றதுக்கு முன்னாடி, சிரிக்காதீங்க, சின்ன வயசுக்கு ஸ்கூலுக்கு நான் போகலங்க. அதால் அந்த ஸ்கூல் பக்கத்துலேயே கம்பம் இருக்கும், அந்த கம்பத்தில் உடம்புல இருக்கிற ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் கழட்டிட்டு சின்ன வயசில் வெள்ளத்தை ஊற்றி விட்டுட்டு எறும்பு கடிக்க விட்டாங்க. என்னம்மா கும்பி பாத மாதிரி என்னமோ கொடுத்துருக்கீங்க. பொய் சொல்லுவியா? பொய் சொன்னால் பிடிக்காது. பொய் சொல்லுவியா? பொய் சொல் ஸ்கூல் போகும்போது நான் ஸ்கூலுக்கு கட் அடிச்சுட்டு பீச்சில் போய் விளையாடிட்டு இருக்கேன். அந்த டைம் தான் கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் விட்டு போகிறாங்க. அவர் எப்படி இருந்திருக்கோம் பாருங்க. சின்ன வயசுலேருந்து அது எனக்கு பிடிக்காது. அப்போ பிடிக்கல, இப்போ அதுதான் தெரியுது. அந்த இப்போ இந்த பாட்டு கற்றுக் கொடுத்தது, அப்போ எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க, அதால் தான் நம்மளுக்கு இப்போ இந்த வாழ்க்கை. சூப்பர். அடுத்த கேள்வி உண்டாமா? நான் எதுவும் பேச மாட்டேன். அடுத்த ஜன்மான இருந்தா உனக்கு என்னவா பிறக்கணும்? எனக்கு நீ அம்மாவே பிறக்கணும். எனக்கு கோயில் கட்டினேன். என்ன நினைச்சு கட்டின? எது கட்டின? பெத்த தாய் தகப்பனை வந்து அநாதராசிரமத்தில் விடுறாங்கல்ல, நான் அவங்களெல்லாம் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல. ஒரு அநாதராசிரமத்துக்கு நான் போனேன். போகும்போது ஒரு பாட்டி வந்து அழுதுன்னு ஓடி வந்தாங்க. அழுது ஓடி வந்து என்னை அரைஞ்சிட்டாங்க. அரைஞ்சிட்டு ஏன்டா வரல இவ்வளோ நாளும் அப்படின்னாங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களாம் கூட்டு போய் என்னை உட்கார வச்சுட்டாங்க. அவங்க அப்படிதான் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு பையன் வரும், அவங்களையும் போட்டு அப்படி தான் பண்ணுறாங்க. படம் அவங்க மனநிலைமை மோசமாக இருக்குது. புள்ளை வந்து விட்டு போயிருக்காரு, அதுக்கப்புறம் அவங்கள வந்து கூப்பிடவே இல்லை. ஸோ இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கடவுளை எங்கேயோ எங்கேயோ தேடி போய் பார்த்தேன். எங்கேயும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இல்லை, இருக்குது, ஃபீல் ஆகுது, உணர முடியுது. ஆனால் கட்டி பிடிக்க முடியல, தொட முடியல, ஆசீர்வாதம் வாங்க முடியல. கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வம் நீ தான் எனக்கு. வா. ஓகே. ஸோ அடுத்தது அம்மா, இன்றைக்கெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம பழைய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அந்த பழைய வாழ்க்கைக்கு இப்போ நம்ம ரெண்டு பேரும் போகலாம். உனக்கும் ஆசை தான் அந்த பழைய வாழ்க்கைக்கு போனால் ஒரு நாள் என்ன வாழணும்னு ஆசை இருக்கும் உங்களுக்கு? ஓ, நான் பிரெயின் டியூமராக இருக்கும்போது என்னை ஸ்டான்லியிலேருந்து ராஜா கடை வரைக்கும் இடுப்பில் தூக்கின்னு போவீங்கல்ல, நான் இடுப்பில் உட்காந்துட்டு வருவேன். அப்புறம் அந்த கார்னரில் ஒரு ரோஸ் மில்க் வாங்கி கொடுப்பீங்க. அப்புறம் வடிவடி அம்மன் கோயில் திருவிழா இருக்குல்ல, நைட்டெல்லாம் போய் கண் முழிச்சுட்டு வரோம். அந்த வாழ்க்கைக்கு போகணுன்னு ஆசை. உனக்கு ஏதாவது நான் உனக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கப்பா? இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? எந்த ஆசையும் இல்லை. சூப்பர்மா, கேட்கணும்னு நினச்சதெல்லாம் கேட்டுட்டீங்களா? சூப்பர்மா, உண்மையாகவே வந்து பார்க்குறப்போ ஒரு அம்மா பையன் மாதிரியே இல்லை, ஏதோ ரொம்ப நாள் பழக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு சூப்பரான பாண்டிங், ஒரு ட்ரெண்டிங்கான பாண்டிங் இருக்கு மாஸ்டர் ரெண்டு பேருக்குள்ளயுமே. சூப்பர். थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू மாஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றிமா. நன்றிமா.